வணக்கம். நாளைக்கு நம்ம சிஎஸ்கே அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் முதலாவது சுற்றுல கடைசி லீக் ஆட்டத்தை 7:30 டெல்லி மைதானத்துல இந்த இரண்டு அணிகளுமே விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் மரண அடி ஹிட்டரான நம்ம ரவீந்திர ஜடேஜா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தகவல் ஒன்று இப்போ அவர் வெளியிட்டிருக்காரு. அதாவது நாளைக்கு டெல்லி பிச் மைதானத்தில் நடக்க போற இந்த மூன்றாவது ஐபிஎல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் திட்டம் நிச்சயமா இதுவாக தான் இருக்கும். அதாவது டாஸ் அவங்க ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முதல்ல பேட்டிங் செய்ய விருப்பப்பட மாட்டாங்க, பந்து வீச தான் விருப்பப்படுவாங்க. ஏன்னா பிச் ரிப்போர்ட் அதே போல இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்டங்களின் தகவல் படி இரண்டாவதா சேசிங் பண்ற அணிகள் தான் வெற்றி பெறத்துக்கு ரொம்பவே அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதால நிச்சயமா டாஸ் ஜெயிச்சா ஃபீல்டிங் தேர்வு செய்யறது தான் மும்பை இந்தியன்ஸ் அணியின் திட்டமாக இருக்கும் அப்படின்னு இதை பத்தி எம் எஸ் தோனி அவர் பேசினதா இப்போ ஜடேஜா சொல்லியிருக்காரு. ஆனா எம் எஸ் தோனி அவரை பொறுத்த வரைக்கும் டாஸ் முக்கியமாக இருந்தாலும் அதுவே மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா அவர் கருதல அப்படின்னு ஜடேஜா சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வான்சடே மைதானத்துல ஆட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட இரண்டாவதா பேட்டிங் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துகிட்டு இருக்கப்போ வரிசையா மூன்று ஆட்டங்கள் முதல்ல பேட்டிங் செய்து எதிரணிய இரண்டாவது பேட்டிங் செய்ய வச்சு அந்த ஆட்டங்கள்ல நம்ம சிஎஸ்கே அணிய தோனி அவர் வெற்றி பெற வச்சு காட்டினாரு. ஸோ அதனால டாஸ் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அவங்க வேணா மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா எம் எஸ் தோனி அவர் இப்ப வரைக்கும் டாஸ் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், அப்பதான் ஆட்டத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இது வரைக்கும் அவர் டாஸை எதிர்பார்க்கல அப்படின்னு இப்போ இந்த விஷயங்களை மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த செம்மையான பேட்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர் கொடுத்திருக்காரு. ஸோ நாளைக்கு நடக்க போற ஆட்டத்துக்கு நம்ம எம் எஸ் தோனி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் இப்பவே தெள்ள தெளிவா கணிச்சு வச்சிருக்காரு. அதே போல நம்ம சிஎஸ்கே அணி நாளைக்கு டாஸ் தோத்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரவீந்திர ஜடேஜா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எம் எஸ் தோனி ஜடேஜா அவங்க சொல்றது போலவே டாஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாளைய ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமான ஒரு ஆட்டமாக அமைஞ்சிருக்குமா? இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.